मीडिया इनके मुझा कच्च वाई मारे वाई कल वात नंरिया इतनी आंटी इंडियन पड़े अनसार पट्टीच पी मट इोम इन नूर वार पड़ो प्रमोशन ट्रेलर लांच पड़पो अब पड़ते पी विवा पेसिकला पड़म सेंसार अगर रिव्यू कमिटी इं चेन पड़म पाता पाटेटे निश्चय पड़ते पाराटा अब नानून उन्होंने अगे वे रेफ्यूसा पड़ता रेफ्यूस अब कारण रेफ्यूस पड़ी अब कटो रेफ्यूसन पे एं कारणूँ सोलतेवल अब अगे सब कैटोम என்னெல்லாம் பண்ணியிருந்தா நீங்க இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்துருப்பீங்கன்னா அவங்க சில விஷயங்களை சொன்னாங்க. அது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாவும் இருந்தது. அப்புறம் திரும்பவும் அடுத்த வழி நமக்கு என்ன அப்படினு சொன்னா ரிவைசிங் போறதா. ரிவைசிங் அப்ளை பண்ணியிருந்தோம். ரிவைசிங் வந்து சென்னையில கௌதமி மேடம் பாப்பாங்க அப்படினு சொன்னாங்க. ஆனா பெங்களூர்ல போட்டுந்தாங்க படத்தை. பெங்களூர்ல படத்தை பார்த்துட்டு அவங்க ஒரு 38 கட்டு கொடுத்துந்தாங்க. 38 कट्टा 38 अब विवा पाता और 200 कट्ट वो ऐन सब वार्ते वार्ते पड़े वरकूड़ा अब अब पाता और 200 कट्ट वो अग सर एन कट पी पेसलामा अब कटा असल पेसना पड़िजो ना कटको नहीं पढ़म उन्होंने सेदारम अब அந்த படம் வந்தா நிச்சயமா படம் டோட்டல் ஃப்ளாப் ஆயிடும். அப்போ மறுபடியும் எங்களுக்கு இருக்க வழி அடுத்த வழி என்ன அப்படினு யோசிக்கும்போது அதுல ரீரிவைசிங் பண்ணோம். ரீரிவைசிங் போறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அந்த பெங்களூர்ல ஒரு 10 பேர் பார்த்தாங்க இல்லீங்களா? அந்த 10 பேர்ல ஒரு 5 பேருக்கு ஒரு ஒபினியனும் இன்னொரு 5 பேருக்கு மாற்று கருத்து இருந்தா அப்போ ரீரிவைஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். आना पत्त पेर कल वही इो अत वही अब पाता ट्रिब्यूनल पोनोम आना ये पड़म वो मोदी रिव्यू रिव्यू अनपे 5 पड़ते पाक 4 ट्रिब्यूनल कलेक्टा 1983 आरम्च ट्रिब्यूनल इत पड़े ஏப்ரல் 4 कलेक्टा अंत वायपी इन वाई अब कटा ये கொடுத்தது வந்து ஒரு நியாயமான ஒரு முடிவே கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும் யாரும் அதாவது கைப்புணு கண்டாடி தேவலன்ற மாதிரி அத பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த கொஞ்ச நேரத்துல அஃபிடேட் வந்துரும். அத நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ நாங்க மறுபடியும் ரீரிவிஷனுக்கு சேர்மனுக்கு லெட்டர் எழுதுறோம். அந்த லெட்டருக்கு பதில் வரல. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆயிடுச்சு. வரலன்னு பாருங்க உங்களுக்கு வேற வழி இல்ல. நாங்க கோர்ட்டுக்கு தான் போறோம். கோர்ட்டுக்கு போன 3 கோர்ட்டில் கேஸ் வந்ததுங்க. ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம்ன்ற மாதிரி அங்கே எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு தீர்ப்பு கிடைச்சது. எப்படின்னா அவங்க வந்து உடனடியாக கோர்ட்டில் நீதிபதி அதை பார்த்துட்டு இது என்ன நான்சென்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த ரிவ்யூ கமிட்டிலயும் ரிவிஷன் கமிட்டிலயும் பண்ண அந்த உத்தரவை ஸ்குவாஷ் பண்ண சொல்லிட்டு புதுசா ஒரு கமிட்டி போட்டு நீங்க இந்த படத்தை பாருங்க அப்படினு சொல்லிட்டு கோர் டைரக்ஷன் கொடுத்துச்சு. அந்த டைரக்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா 1 UA வித் கட் அல்லது A வித்அவுட் கட் இப்படி கொடுங்க. அவங்களுக்கு வந்து உத்தரவு தான் போட்டாங்க. நீங்க படம் பாருங்க பார்க்கலன்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம். போனோம் மறுபடியும் எங்களுக்கு 3 கோர்ட்ல கேஸ் வந்துச்சு. நாங்க 10 எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு பாம்பேல இருந்து. ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. நீங்கள் படத்தை உடனடியாக காட்டுறதா நாங்கள் பார்க்க ரெடியாக இருக்கோம்னு சொல்லிட்டு அதை அப்புறம் நாங்கள் 13 படத்தை காமிச்சோம். பாம்பேயில் போய் படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு அங்கே அவங்க கொடுத்த வரவேற்பே பெரிய விஷயமா இருந்தது. எங்களுக்கு படம் ரொம்ப நல்லா இருக்குது அவார்டெல்லாம் வாங்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரே ஒரு கட்டு வித் UA அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு கட்டுனா அதை நீங்க மாடிஃபை பண்ணனும் அப்படிங்கற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது எங்களுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீதிமன்றத்துடைய உத்தரவு. எங்களுடைய வழக்கறிஞர் அம்மா அருண்மொழி அம்மா, பாபு அவங்க டீம் அவங்க ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் நிருபமா மேடம், சந்தோஷ் நிருபமா அவங்க ஒருத்தவங்க, இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். இங்கே இதே போல் பல படங்களை எடுத்து ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாதிரி போய் முட்டி மோதி ஜெயிச்சுட்டு வந்த கணேஷ் பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. அந்த நண்பருடைய சப்போர்ட்லாம் தான் நாங்கள் இதை பண்ணோம். இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான எனக்கு இந்த ஆதரவாக இருந்தது என்னுடைய தயாரிப்பாளர் தான். இவ்வளோ பணத்தை போட்டுட்டு படம் முழு படம் வரணும், அதுக்கு என்ன பண்ணவும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் என் கூட இருந்தார். கடைசி வரைக்கும் என்னை நம்பின ஒரே ஆள் அவர் தான். அதனால் மட்டும்தான் இப்போ இன்றைக்கி முழு படம் வரப்போகுது. அதை இந்த இடத்துல மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். இது இந்த சமயத்தில் என்னுடைய தயாரிப்பாளருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை தாண்டி இந்த படம் வரவே கூடாது, வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பெட்டிஷன் போட்டாங்க. பல பேர் நேரடியாக சென்சார் போர்டுக்கு அழுத்தமே கொடுத்துட்டாங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ சர்ச்சைக்காகி இன்றைக்கி ஒரு சின்ன படம் இவ்வளோ பெரிய ரீச் கிடச்சிருக்குன்னா அதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். அவங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே போல் பல சின்ன படங்களுக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது இதை தாண்டி இவ்வளோ தான் இதில் இருக்கிற விஷயம். இப்போது எங்களுக்கு இந்த படம் ஒரு நாங்கள் நினச்சதை தொட்டுட்டோம், அதோடு இதை விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த முக்கியமாக இந்த மீட்டிங்கை நாங்கள் வச்சோம். என்னென்னா, நம்ம இப்போ எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் மலையாள படங்களை பாரு எப்படி எடுக்கிறான், தமிழ் படம் தரம் தாழ்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிறோம். அதனால் கொஞ்சம் ஒத்து பார்த்தோம்னா அதில் நடக்கிற விஷயம் என்னென்னா, அவங்க குவாலிட்டியெல்லாம் நம்மளை தாண்டிலாம் நிற்கலை, கண்டென்ட்டாக தான் அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட வந்து தாண்டி நிற்கிறாங்க. என்னென்னா, அவங்க உண்மையையும் உண்மைக்கு நெருக்கமாகவும் படம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே உண்மையை எடுக்க முடியாது, உண்மைக்கு நெருக்கமாகவும் படம் எடுக்க முடியாது அப்படின்னு நம்மளாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான கதையை நம்ம எடுத்தோம்னா நிச்சயமாக நம்ம கடைசி வரைக்கும் போராட தயாராக இருந்தோம்னா நமக்கு நீதி கிடைக்கும். இதுக்காக நான் எங்கள் படம் போய் மாட்டின உடனே நாங்கள் இந்த சமயத்தில் எங்களுக்கு இதை ட்ரிபுனலில் வேறு கலைச்சிட்டாங்க. நான் இப்போ போயிட்டு நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கு, இயக்குனர் சங்கத்துக்குலாம் ஒரு கடிதம் எழுதுகிறேன். அந்த கடிதத்தில் என்ன எழுதுகிறேன்னா, இந்த மாதிரி முதல்ல ஒரு படத்தை ரிவ்யூ கமிட்டி பார்ப்பாங்க, அப்புறம் ரிவிஷன் கமிட்டி பார்ப்பாங்க, ரிவிஷன் கமிட்டின்னா ரீரிவிஷன் கமிட்டிக்கு போகலாம், அடுத்தபடியாக நம்ம வந்து இதுக்கு ட்ரிபுனலுக்கு போகலாம். ஆனால் ட்ரிபுனல்னு ஒரு வழி நமக்கு அடைச்சி போச்சு, அந்த வழியை நம்ம திரும்ப திறக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருந்தேன். தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், எழுத்தாளர் சங்கத்தில் அதை வாங்கினாங்களா, படித்தாங்களா, கிச்சு போட்டாங்களா தெரியாது எனக்கு. ஆனால் அதில் என்ன எழுதியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், ட்ரிபுனல் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கவங்க எல்லாருமே ஓரளவுக்கு சினிமா தெரிஞ்சவங்க, வெறும் 750 ரூபா பணம் கட்டினா போதும். அங்கே அவங்க 750 ரூபாயும் ஒரு 3000 ரூபா பணம் கட்டினா படத்தை பார்த்துட்டு அன்னைக்கே திருப்பி சொல்லிடுவாங்க. இப்போ ட்ரிபுனல் ஒன்று இல்லாதனால எங்களை மாதிரி எல்லோரும் கோர்ட்டுக்கு போக முடியுமா? இன்றைக்கி எங்களுக்கு 4-5 மாதம் ஆயிருக்கு. பல கோடி ரூபா பணத்தை போட்டுட்டு கோர்ட்டில் போய் நின்னா எப்போ கேஸ் முடியும்னே தெரியாது. அப்போ ட்ரிபுனல்ன்ற அமைப்பு மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இனி வந்து பெரும்பாலும் சினிமாவிலே நிறைய பேர் சொல்லுவாங்க சென்சார் போர்டுனே ஒன்று இருக்கக்கூடாதுங்க அப்படின்வாங்க. அதுலலாம் அது அப்படி சொல்ல முடியாது. நான் எந்த ஒரு நிர்வாகமும் வந்து ஒரு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, இன்றைக்கி மற்ற தொழிலில் வளர்ச்சி அந்த மாதிரி சென்சார் போர்ட்லேயும் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த விஷயங்களை பண்ணணும். அதாவது என்னென்னா, இப்போ யூ இருக்குது, யூஏ இருக்குது, ஏ இருக்குது, இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு எல்லாமே. இன்றைக்கி 5வது படிக்கிற 5 வயசு பசங்கிட்டலாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. இந்த காலத்தில் போயிட்டு சென்சார் பண்ணிக்கிட்டு இருக்கன்றதுலாம் வந்து சரி வராது. அது சட்டத்துக்கு புறம்பாக எல்லாமே நடந்துகிட்ருக்கோம். எல்லாத்தையும் லீகல் பண்ணிக்கிட்டு போயிடலாம் பேசாமல். AA, AAAன்னு ஏதாவது ஒன்று கொடுத்து சட்டத்துக்கு உள்ளே கொண்டு வந்துடலாம். இன்னொன்று, நிறையா நமக்கு இந்த மாதிரியான சலுகைகளை கொடுத்தா மட்டும்தான் நம்ம தரமான படம் எடுக்க முடியும். ஆனால் நிச்சயமாக தரமான படம் எடுக்கலாம். இப்போ இருக்கிற சட்டத்தை வச்சே எடுக்கலாம். இந்த பயந்துலாம் எடுக்க முடியாது இல்லை, பல கோடி ரூபா பணத்தை போட்டுட்டு எடுக்க முடியாது. அதனால் சென்சார் கொஞ்சம் லிபரல் பண்ணால் நல்லாயிருக்கும். எங்கள் படத்துக்கே வந்து ரொம்ப கசப்பான விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. இந்த அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு சிலர் செஞ்ச தப்புனாலேயும் சிலர் தவறாக புரிஞ்சிக்கிட்டதுனாலையும் அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ஒட்டுமொத்த அமைப்பு மேலே குறை சொல்ல விரும்பலை. அங்கேயே தான் எங்களுக்கு நியாயமும் கிடச்சிது. அதனால் அதை பற்றி நாங்கள் பேச விரும்பலை. இவ்வளோ தான் எங்கள் படத்துக்கு வந்து ஒரு இப்போது 3 மாடிஃபிகேஷனில் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த மூணுல ஒன்று வந்து நாங்களே ஆரம்பத்தில் பண்ண ஒரு சின்ன தப்பு என்னன்னா புகைப்பிடிப்பது குடி குடி குடியை கெடுக்கும் இந்த மாதிரி இது போடுவோம் இல்லைங்களா படம் ஓடிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் சின்ன ஃபாண்டில் போட்டோம் அது ஒரு மாடிஃபை பண்ண சொன்னாங்க அப்புறம் டிஸ்க்ளைமர் கொஞ்சம் பெருசாக போடுங்க 30 செகண்ட் போடுங்க தமிழ் இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை இங்கிலீஷில் கொடுத்தாங்க அது நாங்கள் இங்கே நம்ம இங்கே இருக்கிற ஆர்வோ லீலா மேனேஜ்மெண்ட் நம்ம கூட உட்காந்து அவங்களும் நாங்களும் சேர்ந்து அதை தமிழில் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்கோம் அதை அது என்னென்னா இது மாதிரி நாங்களும் பார்த்ததில்ல அவங்களும் பார்த்ததில்லை நாங்கள் இந்த படத்தில் வரும் பெயர்கள் கதாபாத்திரங்கள் இடங்கள் சம்பவங்கள் உள்ளிட்ட அனைத்தும் கற்பனையே இப்படத்தின் கதை திரைக்கதை நிகழ்வுகள் மற்றும் கதை நடைபெறும் காலம் உள்ளிட்ட அனைத்தும் கற்பனையே இவற்றுக்கும் நிஜமான மனிதர்கள் மற்றும் சம்பவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை நாங்கள் யாருடைய உணர்வுகள் மற்றும் நம்பிக்கையை புண்படுத்தும் விதமாகவோ எந்த ஒரு தனிநபர் அவர்களின் துறை சாதி மதம் கட்சி அல்லது அமைப்பின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாகவோ அல்லது யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்தும் நோக்கத்திலோ காட்சிகள் மற்றும் வசனங்கள் இப்படத்தில் நாங்கள் காட்சிப்படுத்தவில்லை எங்களுடைய மாற்று சிந்தனையை ஏற்று இப்படத்தினை பார்ப்பவர்கள் தங்களின் விருப்பத்திற்கேற்ப புரிதலை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதை இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கிறோம் 30 செகண்ட் இது வரணும்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு மாடிஃபிகேஷன் படத்தில் ஒரு டைலாக் மட்டும் வந்து எங்களை வந்து வேறு மாதிரி மாற்றிக்கன்னு சொன்னாங்க துரதிருஷ்ட விஷயமாக அந்த கேரக்டரில் நடித்த கில்லி மாறன்ற தம்பி நம்மக்கிட்ட இப்போ இல்லை அவர் இறந்துட்டார் அதுக்கு ஒரு அந்த இரங்கலை சொல்லிக்கிறோம் அவர் இல்லாதனால அந்த காட்சிக்கு எங்களால் டைலாக் எடுக்க முடியல அவர் வாய்ஸ் ஏன்னா படங்களில் படத்தில் பல இடங்களில் பேசியிருக்காரு அவர் வாய்ஸ் ஒரு ஃபெமிலியர் வாய்ஸ் அதை மாற்றவும் முடியாது இன்னொன்று அதுக்கு பொருத்தமாக வேறு வசனமும் பண்ண முடியல அதனால் நாங்கள் மியூட் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்டோம் மியூட் வேணால் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு வசனம் அதை இங்கே சொல்லலாமான்னு தெரியல அது திரையுலகத்துலேருந்து கொடுத்துருக்காங்க சார் ஆமாம் இந்த படம் வந்து ப்ளூ சட்டை அதாவது ஏன் அப்படி போட்டாங்கன்னு தெரியல சர்ச்சைக்குரிய விமர்சகர் ஆனால் அவங்களே போட்டுக்கிறாங்க விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் இயக்கத்தில் வெளியே வர இருந்த ஆன்டி இண்டியன் படத்துக்கு தடை அப்படின்னு சொன்னோடனே ஒரு தயாரிப்பாளர் வந்து போடுறாரு காட் இஸ் கிரேட் அப்படின்னு போடுறாரு இன்னொரு தயாரிப்பாளர் வந்து டபுள் கிரேட்னு போடுறாரு அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்கன்னு தெரியல என் படம் வரலன்னா அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கலாம் இன்னொரு தயாரிப்பாளருடைய படம் இல்லை அது அந்த அறிவு கூட இல்லாமல் அந்த மாதிரி போடுறாங்க பெயர் குறிப்பிட முடியுமா சார் யாருன்னு பெயர் குறிப்பிட முடியுமா சொல்லலாம் ஞானவேல் வந்து போடுறாரு காட் இஸ் கிரேட்னு அப்புறம் லிபரா ரவீந்திரன் வந்து டபுள் கிரேட்னு சொல்கிறாரு ஆமாம் சார் இப்போ ஒரே ஒரு மியூட் தான் சார் ஒரே ஒரு மியூட் தான் முழு படம் வருது சந்தோஷமாக நாங்கள் தெரிவிச்சுக்கோம் மாறும் சார் நீங்கள் இந்த ஒரு படத்துக்கு இவ்வளோ டென்ஷன் அனுபவிச்சிட்டிங்க ரெண்டாவது படத்துக்கு தயார் நிலையில் இருக்கீங்களா உங்கள் மனநிலை எப்படி இருக்குது இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மன உளைச்சலை தான் கொடுத்துருச்சு இது ஏன்னா எல்லோரும் எடுத்த உடனே இந்த படம் ரெஃப்யூஸ்ன்னு சொன்ன உடனே நம்ம கீழே வந்த கமெண்ட்டு எனக்கு வந்த ஃபோனில் அப்போ தெரியுதா படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ மாட்டினியா அப்படி எல்லோரும் சந்தோஷப்பட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சுது நான் என்னடா ஒரு ப்ரொடியூசரை கொண்டு போய் குழியில் இறக்கிட்டோமோன்னு ஒரு பயமும் இருந்தது எனக்கு இல்லையா நான் எப்போவுமே ஒரு முதல்ல ரசிகர்கள் பக்கம் இருப்பேன் அடுத்து ஒரு தயாரிப்பாளர் பக்கம் தான் இருப்பேன் அதை தவறாகவே புரிஞ்சுக்கிறாங்க அவங்க அதனால் எனக்கு நான் இந்த படத்தை முடிக்காமல் அடுத்த படம் பண்ணக்கூடாதுன்றதுல உறுதியாக இருந்தேன் அதான் இப்போ அடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போனேன் ஒரு 10 வருஷமாகவே நிறைய பேய் படம் வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் நிறைய ஜாதி ரீதியான படங்கள் நிறைய இப்போ சமீபத்தில் வருது இதுவும் ஜாதி மதம் சம்மந்தப்பட்ட படமாக வருது அந்த லிஸ்ட்டில் இதை தவிர்த்து வேறு எதாவது பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததா இல்லை இல்லை இது உங்களுக்கு ரொம்ப தனித்து நிற்கும் நீங்கள் 3 மதம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது எப்படி ஆரம்பிச்சுட்டா எப்படி முடிக்க போகிறான்றது உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கும் நீங்கள் திருப்தி அடைகிற மாதிரி ஒரு படமாக இருக்கும் நிச்சயமா அது அது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா என் படத்தை நான் ஓட விட்டு பார்த்தேன்னா அதில் நடந்த நிறையா தவறுகள் என் கண்ணில் தெரியும் நம்ம நினச்சதை விட சிறப்பாக ஒரு சீன் வந்திருக்கும் அது நல்லா தெரியும் எனக்கு அது ஆடியன்ஸுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அது நான் அந்த பார்வையில் பார்த்தா நல்லா இருக்குமான்னு தெரியல அதை பற்றி எல்லாருமே நிறையா பேர் இந்த கேள்வி கேட்டாங்க ஏன் இன்னும் கேட்கலன்னு நினச்சா நீங்கள் கேட்டீங்க பின்னாடி என்ன பேசுங்கண்ணா பயில்வான் அண்ணன் வந்துட்டாலே களை கட்டிடும் அவர் கண்ணாடி தாடி அந்த காவி துண்டு இது யாரை குறிக்குது நீங்களே பார்க்கலையா பின்னாடி பாருங்க ரெண்டு பேர் காதை திருகிறாரா விட்டுறாரான்னு தெரியல அவர் யாரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவங்க எல்லாரையும் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அது. இதுல நீங்க எந்த மதத்தை குறைச்சிடுறீங்க? யாரையும் குறையில சொல்றேன், யாரையும் நிறைவாகவும் சொல்லலை, அதில் உள்ள நிறை குறைகளை சொல்லியிருக்கோம். இப்போ தயாரிப்பில் சொன்னார் இந்த மாதிரி மதத்தின் பேரால் அரசியல் பண்ணுகிறவர்கள்னு. மதத்தின் பேரால் கட்சியே இருக்குது. ஆமாம், அதில் நல்லது பண்ணால் பிரச்சனை இல்லைண்ணா, அதை வச்சுட்டு அவங்க சுய மதத்தின் பேரால் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது மதத்தின் பேரால் உள்ள கட்சிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கு, தேர்தலில் போட்டிடுறாங்க. அப்புறம் அது என்ன நோக்கம்? அதுவே சாதியின் பேரால் இல்லைன்னு சொல்கிறீங்க, சாதியின் பேரெல்லாம் கட்சிகள் இருக்கு. அதுதானே இந்த இந்திய ஜனநாயகம் பொறுத்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே இருக்கலாம்னே, ஆனால் இந்த மாதிரி ஆளுகிட்ட நம்ம பலியாயிடக்கூடாதுன்றது தான் நம்ம சொல்லுவோம். அதுதான் கதாண்ணே. யாரு மாறுமதி ஆட்சியா? இல்லை இல்லை, இந்த மாதிரி வர்ற மதத்தை மையமாக வச்சு இந்த படத்தில் வர்ற அந்த மதத்தை தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிற அரசியல்வாதிகிட்ட இருந்து இந்த சாதியவாதிகளும் இந்த மதவாதிகளும் கேர்ஃபுல்லாக இருக்காங்க. கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் நேரடியாக பரிசோதனை. அவர் மட்டுமே அல்ல, சாதியை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, மதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் சொல்லிருக்கீங்களா? குறிப்பிட்ட மதத்தை மட்டும் சொல்லிருக்கீங்களா? இல்லை, எல்லா மதத்தையும் தான் சொல்லியிருக்கேன். எல்லா அரசியலாதையும் திட்டிருக்கீங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். நம்ம மறுபடியும் படம் பற்றின ஒரு மீட்டிங் வைக்க போகிறோம், அதில் நம்ம பேசுவோண்ணே. இப்போ இந்த சென்சாருக்காக மட்டும்தான் மெயினாக பேசணும். இல்லை பார்க்கல, அவங்க பார்க்கல, பெங்களூரில் தான் படம் பார்த்தாங்க. நாகபாரன்ற ஒரு பெரிய இயக்குனருடைய தலைமையில் பார்த்தாங்க. அப்புறம் நடிகை கௌதமி பார்த்துதா சொன்னீங்களே? இல்லை இல்லை, அவங்க பார்ப்பாங்கன்னு நினச்சோம், ஆனால் பெங்களூருக்கு அனுப்பிட்டாங்க இதை, இந்த படத்தை. பெங்களூரில் அவங்க தான் பார்க்குறதா சொன்னாங்க முதல்ல எங்களுக்கு. அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே நாகபர்ணான்னு சொல்லிட்டு அவங்க டைரக்டர் படம் பார்க்குறதா தெரியும். எனக்கு நீங்கள் சொன்னதில் ஒரு முரண்பாடு தெரியுது. பார்த்தவங்கெல்லாம் பாராட்டினாங்கன்னு சொல்கிறீங்க, அவங்களே கட்சி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. எது உண்மை? ரெண்டுமே உண்மைண்ணா, ரெண்டுமே உண்மை தான். ஏன்னா அவங்க என்ன புரிதல் சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதில் வந்து கபாலின்னு ஒரு கேரக்டர் வருது, அந்த கேரக்டரை அது வர டைலாக் எல்லாத்தையுமே நீக்கணுன்றாங்க. ராஜான்னு ஒரு கேரக்டர் வருது, அதை நீங்கள் குறிப்பிட்ட நபரை தான் சொல்லி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் நீக்கிட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க யாருக்காக வேலை செய்கிறாங்க எங்களுக்கு தெரியல, யார் அவங்க முதலாளின்னு எங்களுக்கு தெரியல. உண்மையாக இந்த படம் எங்கள் அப்பாவுக்கு நான் காட்டணும்னு நினச்சேன், காட்டல. நான் எங்கள் அப்பா போன வருஷம் இறந்துட்டார். ஏன்னா பார்த்தா ஏதோ நினைப்பாரோன்னு நினச்சேன் நான், அதனால் காட்டல படத்தை. படத்தில் வரும் பாருங்க. இல்லை, இது டிசைனாக நல்லா இருந்தது, அதனால் இது விட்டோம். படத்துடைய மோஷன் போஸ்டர் பாத்தீங்கன்னா தெரியும். சமீபத்தில் ஒரு படம் வந்தது, அந்த படத்துல உங்களை பத்தி கிண்டல் பண்ணி ஒரு கேரக்டர் வச்சிருந்தாங்க, அது எனக்கு பிடிக்கல. நான் உண்மையாவே நான் அதை வந்து அதுக்கு எகெயின்ஸ்ட் இல்ல, அதை நான் வரவேற்கிறேன். நான் என்ன சொல்றேன்னு கேளு. நான் என்ன அது ரிவ்யூ நான் எழுதலன்னா, நான் எழுத போறேன். என்ன எழுத போறேன்னா, அவர் அவர் வேலையை பாக்குறாரு, நீங்க உங்க வேலையை ஒழுங்கா பாத்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி கிண்டல் பண்ண மாட்டாரு. தேவையில்லாம அவரை வச்சு ஒரு சீனை வச்சு உங்களுடைய படைப்பாட்டல குறைச்சிட்டீங்கன்றத நான் எழுத போறேன், நான் எழுதுவேன். ஓகே, நான் அனுப்புறேன். இப்ப நீங்க இதை காமிச்சிருக்கீங்க, காமிக்கும் போது உங்களால ஏன் எந்த மதங்களை சப்ரஸ் பண்றானோ அந்த அடையாளத்தை உங்களால ஏன் இதுல காட்ட முடியல? இல்ல இல்ல, அப்ப நீங்க மோஷன் போஸ்டர்ல இருக்கு, கலரை வந்து நீங்க மென்ஷன் பண்ணாம இருந்திருக்கலாமே. இல்ல இல்ல, மோஷன் போஸ்டர்ல இருக்கு, இந்த டிசைன்ல இல்ல. அன்பா நான் சொல்றது புரியுதா? இல்ல நீங்க சொல்றது புரியுதா? ஒரு வார்த்தையில தான் நீங்க காட்டுறீங்க படத்தை, சரியா? நீங்க என்ன பண்ணணும்னா அதுல வந்து அந்த ரெண்டு குரங்குக்கும் ஏன் உங்களால அடையாளத்தை காட்ட முடியல நான் கேக்குறேன். ஏன் அதுல ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிருக்கலாமே. புரியல. ம் ம், அது மட்டும் ஏன் மிஸ் ஆகுது? இல்லை நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம நீ படம் பார்த்தீங்கன்னா புரியும். நம்ம படம் பார்த்துட்டு பேசுவோம். தான் இருக்க போகிறேன். நீங்கள் படம் நீங்கள் இவ்வளோ படம் விமர்சனம் பண்ணிருக்கீங்க, படம் பார்ப்போம். அது ஓகே. நம்ம என்ன கேட்குறேன்னா உங்களால் ஏன் இதை பண்ண முடியல, அவ்வளோதான் நான் கேட்குறேன். இந்த டிசைன் கரெக்டாக இருந்தது, ஏன் பண்ண முடியல? பண்ணல கடந்த காலங்களில் பல படங்களுக்கு வந்து யாரு வந்து அந்த படங்களை வெளியிடக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணா அப்படின்றதுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்ல இல்ல, யாரு வந்து வெளியிடக்கூடாதுன்னு வந்து விடுறா, தியேட்டரை வந்து அடிச்சிடுவோம் உடச்சிடுவோம்னு சொல்றாங்கன்றது எல்லாமே வந்து காட்டணுன்றதா இல்லைங்க. இது டிசைனா எங்களுக்கு சரியா இருந்து அதனால வச்சிருக்கோம், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து இல்ல, நீ அது உங்க கருத்தா நான் எடுத்துக்கிறேன். डिजाइन தப்புனா அது உங்க கருத்து. உங்களால முடியலன்ற. ஏன்னா நான் உங்களுக்கு வந்து இல்ல யாரை வந்து இல்ல சார் நான் நீங்க தான் சொன்னீங்க என்னோட கருத்துரிமைக்கு நான் அத பண்ணிருக்கேன். நேர்மையா ஒரு ஒரு எல்லாத்தையுமே குறை சொல்ல முடியல. எல்லாத்தையுமே வந்து இல்ல யாரை குறை சொல்றது நோக்கம் இல்லையே நமக்கு. அது வந்து படத்தோட போஸ்டர்லாம் எப்படி வரணும்னு நான் நம்மளா சொல்றேன். அதான் இல்ல தம்பி நானே பதில் சொல்றேன். ஒண்ணு தப்பு இல்ல. இல்ல அவரும் நிறைய விஷயங்கள் வெளியே வரணும்னு பேசுறாரு. ஒண்ணு கெட்ட நோக்கத்துல போயிட்டாதான் நான் பேசுறேன். இது நான் எதிர்பார்த்ததுதாம்மா. ஆனா புதுசா ஒரு விஷயம் வரும்போது அதை நம்ம எதிர்ப்போம் இல்லையா? சினிமாவிலே நம்ம பல விஷயங்களை பார்த்துருக்கோம். ஆவிட்டு வரக்கூடாதுன்னு பார்த்துருக்குறோம், ஓடிடி வரக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி புதுசாக ஒரு விஷயம் வரும்போது எல்லாரும் எதிர்ப்பாங்க தான். இந்த படம் உங்களுக்கு புதுசாக இருக்கும், என்னடா இப்படி போட்டு அடிச்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் படத்தோடைய முடிவில் நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்க. அதை அதை புரிஞ்சிக்காமல் அவங்க பண்ணிட்டாங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லை அது இன்னும் முடிவு பண்ணல சார். இந்த படத்துடைய முடிவு பார்த்துட்டு தான் அடுத்த ஸ்டெப் வைக்கணும் சார். சரிங்க சார். இன்னும் தைரியமா இன்னும் தரமான விஷயங்களை சொல்லுவோம் நாங்கள். சொல்லுங்க விஜய். கண்டிப்பா நான் இப்ப என்ன சொன்னேன், நான் சென்சாரே வந்து தூக்கிடணுன்ற அளவுக்கு தான் நம்ம சொல்றேன். அரசு கட்டுப்பாட்டுல இன்னும் கொஞ்சம் நிறைய விதிமுறைகள் போட்டு நிறைய லிபரலா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா நான் விட மாட்டேன், கேட்பேன். இப்ப நான் இதையே முதல்ல வாயை திறக்கலன்னா இப்ப தெரியுதா உன் படம் மாட்டிக்கிச்சுன்னா மட்டும் கத்துறியா அப்படின்வாங்க. என் படம் ஜெயிச்சு வெளியே வந்த பிறகு தான் நான் இப்போ பேச முடிஞ்சுது. இனி நான் பேசலாம், இதுக்கு முன்னே பேசியிருந்தா அது காமெடியாக இருக்கும். ஆமாம் ஆமாம் விஜய், நன்றி. சரி ஆமாம் ஆ இல்ல எவனாவது கேட்கறதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஒரு ஒரு படம் சுதந்திரமா படம் எடுக்கிறது இல்ல ஒரு படத்தை வந்து இப்ப என்ன பத்தி ஒரே ஒரு விஷயம் பேசிட்டு இல்ல 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 பரவாயில்ல நான் பதில் சொல்றேன். இல்லண்ணா ஜான் ஜான்னா நான் பதில் சொல்றேன். ஒரே ஒரு விஷயம் நான் பதில் சொல்லிடுறேன். போன வாரம் வந்த ஒரு படத்துல என்னை பற்றி ரொம்ப தவறாக காமிச்சிருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன மாதிரி ஒரு கேரக்டரை வச்சு அடித்து தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 3 கோடி ரூபா செலவு பண்ணி என்னை வச்சு படம் எடுக்கிறாங்க, என்னை விளம்பரப்படுத்துகிறாங்க. ஆமாம் இல்லைப்பா இல்லை நம்ம இப்போ இந்த சென்சாரை பற்றி மட்டும் பேசலான்னு பார்த்தோம். என்னென்னா படத்துக்கு அடுத்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறோம், இந்த வாரத்திலே வைக்கிறோம். அதில் நம்ம அதை பற்றி பேசிக்கலாம், டீட்டெயிலாக போய்க்கலாமே. மாறன் சார், படத்தோட ட்ரெய்லரை பார்த்தேங்கிற ஒரு இதில் பேசுகிறேன். சரி, ஆரம்பமே கெட்ட வார்த்தைகள் தான் ஆரம்பிக்கும். பட் படம் முழுக்க நிறைய கெட்ட வார்த்தைகள் இருக்கா, அதுக்கு தான் நிறைய கட்ஸ் வந்துதான். அதை சொல்ல முடியுமா? இப்போ என்னென்னா நீங்கள் தெரியும், அந்த அந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டாரு. உங்கள் விமர்சனத்தை சொல்லிடுங்களேன் ட்ரெய்லருக்கு. இல்லை ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த கெட்ட வார்த்தைகள் இருக்கிறதுனால நான் சந்தோஷம். நல்லா இல்லைனாலும் சொல்லலாம், அதுக்காக இல்லை நல்லா இருக்குதான் சொல்கிறேன். சரி என்னென்னா இப்போ அந்த கேரக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவன் கெட்ட வார்த்தை பேசினானே அவனுக்கு தெரியாது, அவன் பேச்சு வழக்கே அதுதான். நாங்கள் சென்சாரில் எங்களை கேட்டாங்க இந்தந்த வார்த்தைகளை நீக்குங்கன்னு சொல்லி. இது வந்து கெட்ட வார்த்தை கிடையாதுங்க, அவனுடைய கலோக்கியெல்லாம் அவன் அப்படி தான் பேசுவான். அந்த அதிகாரி கேட்டார் இல்லை இப்படி தான் அந்த பகுதியில் பேசுவாங்களான்னு கேட்டாங்க. அப்படி தான் சார் பேசுவாங்க அப்படின்னா அப்படின்னா அதை அலோ பண்ணுங்கன்ட்டார். ஒரே வார்த்தை தான் கேட்டார், இப்படி தான் பேசுவாங்கன்னு அதை அலோ பண்ணிடுங்க. அந்த கேரக்டரோட நேச்சர் அப்படி. ஆமாம் உங்களுக்கு தெரியும் இல்லை, இப்போ வட சென்னை படத்தில் பேசுவாங்க, அவன் அப்படி தான் பேசுவான். அவனுக்கு தெரியாது அவன் பேசுகிற தப்புன்னு. ஏன் கெட்ட நான் இப்போ பேசுகிறேன்மா. ப்ரொடியூசர்கிட்ட ஒரு கேள்வி, இந்த கோர்ட்டு கேஸுன்னு நிறைய செலவாயிருக்கு இல்லையா, உங்களுடைய முதலீடும் இந்த கோர்ட்டு கேஸுக்கான அந்த செலவும் காம்பன்சேட் பண்ண முடியுதா? அதை வெளியில் தைரியமாக சொல்ல முடியுமா, இல்லை அதை சொல்ல விருப்பம் இல்லையா? இந்த படத்தை பொறுத்தவரையில் யாருக்கு கொடுக்கறதுன்னு இன்னும் முடிவு பண்ணாங்க, அவ்வளோ பேர் கேட்குறாங்க. அதனால இன்னொரு ஒரு வருஷம் வழக்கு நடந்தா கூட தாங்க போல தெரியுது. சீக்கிரமாவே எங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. அதுதான் உண்மை. நியாயமா ஒரு ரிவ்யூவரா இருக்காரு சார். 12 லட்சம் 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, நல்லா போயிட்டு இருக்குது. இது நாளைக்கு 30 லட்சம் ஆகும், 50 லட்சம் ஆகும், இப்படியே போயிடலாம். நீ ஒரு படம் எடுத்து பாருன்னு யாரோ 4 பேர் கமெண்ட் போட்டான்ட்டு படம் எடுக்க வந்தார் பார்த்தீங்களா? சத்தியமா இவர் இடத்துல நான் இருந்தால் படம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா கத்தியில் நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க, இவர் பிளேட் எஜ்ஜில் நடக்கிற மாதிரி படம் பண்ணுறதுங்கிறது. அந்த தைரியத்துக்கே டைரக்டரை நம்ம எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம் அவருக்கு இன்னும். அதனால பொருளாதார பிரச்சனை இந்த படத்தில் கண்ணுக்கு தெரிஞ்சு இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் தியேட்டர் ரிலீஸ் ஓடிடி பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், முதல்ல தியேட்டர். இந்த படம் தியேட்டரில் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் நல்லாயிருக்கும். தீபாவளிக்கு இல்லை தொடர்ந்து படங்கள் வருதுன்னா நமக்கு நிறைய தியேட்டர் கிடைக்காம போயிடும். எந்த படத்தையும் எது நிற்க எங்களுக்கு தைரியம் இருக்குது, படம் நல்லா வந்துருக்கு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்த தியேட்டர் கிடைக்கணும் இல்லைங்களா? பெரிய படங்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு செங்கல்பட்டு மாதிரி ஊரில் 2 தேட்டர் தான் இருக்குது, 2 தேட்டர்லையும் பெரிய படம் போட்டுருவாங்க. அப்போ செங்கல்பட்டுன்னு சென்டரே நமக்கு இருக்காது. முன்ன மாதிரி ஷிஃப்டிங்கிற ஒரு வாய்ப்பும் கிடையாது, எல்லாமே 1 வாரம் 2 வாரம் தான். அதனால் நம்ம அந்த முதல் ரவுண்ட்லேயே ஏதாவது பண்ணால் தான் முடியும். எல்லாத்தையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறோம். படமாக பார்க்கணுன்னா இப்போவே மொத்தமாக கேட்குறாங்க, கொடுத்துட்டு போயிடலானாங்க. அண்ணன் தேட்டரில் தான் வரணுன்றதுல என்னோட உறுதியாக இருக்காரு. ஆமாண்ணா சொல்லு, நீங்கள் கதை கேட்டீங்க, சொல்லு, உங்களுக்கு தெரியும் ஏன் போட்டேன்னு. எல்லாம் பொதுமக்கள் எல்லாருமே ரிவ்யூ பண்ணோம். அதில் வந்து போட்டி வைக்கலாமா அப்படின்னு கூட இருக்கிறோம். நல்ல விமர்சனத்துக்கு பரிசு கொடுக்கலான்னு. அதே மாதிரி இல்லை, எப்படி வேணாம், இல்லை இல்லை நம்ம ஸ்டைல்லையே இல்லைன்னு. நீங்களா இல்லைங்க, நீங்களா சொல்ற விமர்சனத்தில் நல்ல விமர்சனமாக 4 எடுத்து போட்டு அதுக்கு அவார்டு கொடுக்கக்கூடாது. அதுலேயே மொக்க விமர்சனத்துக்கு அவார்டு கொடுத்துருவோம். ஆமாம் ஆமாம், இல்லை யார் அதிகமாக லைக் பண்ணுறாங்களோ ஷேர் பண்ணுறாங்களோ அந்த கமெண்ட்ஸ் வருதோ அதை பொறுத்து நம்ம பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு நீங்களே ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படி பண்ணாங்களா? எஸ் மேடம், அதுவாக அமையுது மேடம், உண்மையாகவே அதுவாக அமைஞ்சது. இந்த படத்துக்கு டைரக்டர் வேற ஒரு டைட்டில் வச்சுருந்தார். நான் கேட்டேன், ஒருவேளை இந்த டைட்டில் தரேன்னா என்ன டைட்டில்ன்ட்டு. அது இதை விட பெரிய சர்ச்சையாக இருக்கும். கேனப்பைய ஊரில் கிறுக்கு பையன் நாட்டாமன்னு விஷயம் இல்லை, ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. சென்சாரில் கேட்டாங்க, பெங்களூரில், ஏன் இந்த படத்துக்கு ஆன்டி இண்டியன் டைட்டில்னு விளக்கம் சொன்னார். சரி, ஒருவேளை இந்த டைட்டில் நாங்கள் மாற்ற சொன்னோம்னா வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் டைட்டில் வச்சுருக்கீங்கன்னு கேட்டார். அதுக்கு இந்த டைட்டில் சொன்ன உடனே இதுக்கு அதுவே பரவாயில்லைங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு. கேனப்பைய ஊரில் கிறுக்கு பையன் நாட்டாம. நம்ம கேனப்பையில் இருந்தால் கிறுக்கு பையன்லாம் நம்ம நாண்டுட்டு போயிடுவோம். சொல்லுங்க, ஏங்க இதெல்லாம் ஸ்பாயிலருங்க, கொஞ்ச நாளைக்கு கொடுங்க. ஆமா, அப்படிலாம் இல்லை, அண்ணன் சொன்ன மாதிரி அது அதுவும் அமையுது. அப்படிதான் படத்துல கதை கேட்கும் போது எனக்கே தெரியாது, படம் பார்க்கும்போது எனக்கு பெரிய பேரதிர்ச்சியா இருந்தது. அதுதான் படத்துடைய ஹீரோ தான், சொல்லவே இல்லையா அந்த மேட்டர் அப்படின்ட்டு. ஆனா படம் முடிஞ்சுதான் பார்த்தாரு. இல்லை, நாங்கள் எல்லா லாங்குவேஜிலும் இது படம் ரீமேக் பண்ணுறது கூட யோசிக்கிறோம். பார்ப்போம், அது படம் வெளியேற்ற பிறகு தெரியும். இல்லை, நீங்கள் படம் பாருங்க. அதாவது நிறைய சொல்கிறேன், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். படம் முடிஞ்சதும் இங்கே 2-3 பெரிய இசையமைப்பாளர்களே இந்த படத்துக்கு நாங்கள் இசைஞ்சு தரோம்னு வாலண்டியாக வந்து சொன்னாங்க. இப்போ நாங்களும் சொன்னோம். அவர் ஷாக்கு, இவங்களாம் சொன்னாங்களான்னு. சம்பளம் பெருசாக இருக்குமேட்டு, சம்பளமே வேணாலும் ஒரு பெரிய இசையமைப்பாளர் மியூசிக் பண்ணி தரேன்னு சொன்னார். அப்புறம் நான் ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேனே, ஒரு 3 மாதம் டைம் கொடுங்கன்னு இழுத்துக்கிட்டே இருந்தார். கடைசி ஒரு நாள் கூப்பிட்டு படத்தை போட்டு காமிச்சார். பேரதிர்ச்சியாக இருந்தது. அவர் தான் மியூசிக் டைரக்டர் படத்தை. இப்போ நம்மளும் பார்த்தோம், ஒரு பெரிய செலவு இல்லாத ஏரியாவை ஈஸியாக முடிச்சிட்டாரு. பில்லு பின்னாடி தான் வாங்குனார். தயாரிப்பாளருக்கு ஒரு கேள்வி, படத்தை ஆரம்பத்துல சுரேஷ் காமாட்சி தயாரிக்க மாதிரி இருந்துச்சு. ஆமா அது உண்மையா? ஆமா, நானும் நண்பர் சுரேஷ் காமாட்சி ஆரம்பிச்ச படம் தான் அது. நிர்வாக காரணங்களுக்காக எங்க பேனர்ல சென்சார் பண்ணியிருக்கிறோம். நான் அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த மியூசிக் டைரக்டர் விஷயம் நிறையா நம்ம தம்பிங்கெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டருங்கெல்லாம் வந்து கேட்பாங்க, என்னடா என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா அந்த மாதிரி நான் அடுத்த படம் போயிட்டுருக்கேன், ப்ரொடியூசர் செட் பண்ணியாச்சு. ஏன்னா எவ்வளோ ஆர்டிராஜ் சார் எவ்வளோ சம்பளம் கேட்பார், வேல்ராஜ் எவ்வளோ சம்பளம் கேட்பாருன்னுவாங்க. அப்புறம் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா இமான்லாம் எவ்வளோ கேட்பாங்கன்னு கேட்பாங்க. நான் இந்த இடத்துல எல்லாரையும் சொல்லலை, நான் ஒரு ஜோக்காக சொல்லுவேன், நான் ஏய் நீயே மியூசிக் போடுறானுவேன், அதனடா நம்ம காசு அவன் வாங்கிட்டு நம்ம படத்தை கெடுக்கிறது, நம்ம படத்தை நம்மளே கெடுப்பண்றானுவேன். கொஞ்சமான காசு கிடையாது, இன்றைக்கி பெரிய மியூசிக் டைரக்டருக்குலாம் போனால் நிறைய காசு, அவ்வளோலாம் முடியாது. இது ஒரு பெரிய மியூசிக்கல் படமும் கிடையாது, இந்த படத்துக்கு இது போதும்னு நீங்களே சொல்லுவீங்க. பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். சாங் இருக்குது, கானா சாங் இருக்குது, ரொம்ப ரசிப்பீங்க. நன்றி நன்றி. நம்ம அடுத்த வாரம் ட்ரெய்லர் லான்ச்சோட பார்ப்போம். இதோட விட்டதுக்கு நன்றி.